நான் நடிக்கிற எல்லா படத்துக்கும் கண்டிப்பா நான் பேசக்கூடுவாங்கன்னு தெரியும். ஏதோ ஒன்று மண்டே யோசிச்சிருப்பேன். இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ நான் எதிர்பார்க்கல. இந்த படத்தில் என்னோட உலகம் வந்து அமான் அண்ட் கமல். I want to start this speech. முக்கியமாக எல்லாருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள், அந்தரிக்கி நமஸ்காரம். ஓகே தெலுங்கு நண்பர்கள், ஐ வாண்ட் தேங்க் இந்த படத்தோட இந்த படத்தில் நான் இங்கே மெடல் நிற்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு கார தேங்க்ஸ் சொல்லணும். மை பிக் தேங்க்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மிஸ்டர் ராஜேஷ். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜெகன் மிஸ்டர் கமலோட நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், தூங்காவனம். ரொம்ப சின்ன ரோலு, பட் ஐ வாண்ட் யூ டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஆல் ஐ செட் இஸ் திஸ் நோ டேர்னிங் பேக், ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஃபிலிம். மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் நடித்ததை விட மிஸ்டர் கமல்ஹாசனோட இருந்தது தான் பெரிய அனுபவம். அவர் நிறைய படம் நடிச்சார், ஏற்கனவே ரெண்டு படம் நடிச்சார். அவருக்கே அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது சத்யா படம் பார்த்துட்டு அந்த படத்தில் யூ வாஸ் அ வெரி ஆங்கிரி யங் மேன். ஸோ யூனோ நாங்களாம் சினிமா பார்த்து குருதி சொன்ன மாதிரி சினிமா பார்த்து வளர்ந்து அதுவே என்ன கொள்கையாக அடிச்சுட்டு வந்தாங்க. சத்யா படம் பார்த்துட்டு ஸ்கூலில் ஒரு பையனை போய்ட்டு அடிச்சிட்டேன், ஸ்கூலில் விட்டு பாட்டியை கூட்டுவான் அனுப்பிச்சிட்டாங்க. வெற்றி விழா படம் சாந்தி தேட்டரில் ஸ்டார் கட்டை போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அங்கே பெரிய தகராறு நிறைய அடிச்சு எங்கள் ஸ்டார்லாம் அடின்னு சொல்லி. ஸோ வீட்டுக்கு போனதே விடிகால 3 மணிக்கு போனேன், ஃபஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், பாட்டியை கூட்டுவான்னு திரும்பி ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. குருதி புன்னல் படம்லாம் ஒரு நடுவில் 2 பீரியட் கேப் வச்சு அப்போ பார்க்கலாம்னு வந்தேன். ஸோ 5th பீரியட் லேட்டாக போனேன், வாட் இஸ் திஸ்ன்னு சொல்லி ப்ரொஃபஸர் வெளியே அனுப்பிச்சிட்டார். ஸோ நான் சரியாக படிக்காம போகிறதுக்கு திரு கமல்ஹாசன் ஒரு கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். ஓகே, பட் ஐம் வெரி ஹாப்பி சார், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, அந்த மாதிரி அவரை பார்த்து வளர்ந்துட்டு குணா படம் பார்த்துட்டு என்ன எந்த அளவுக்குலாம் மென்டலாம் குணா, ஐ திங்க் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, மேபி நான் நடிகராக இருக்கனால இங்கே வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு வச்சிருக்கு. குணா படம் பார்த்துட்டு கூட இருந்த பொண்ணுங்களாம் அபிராமி அப்படின்னு அப்பயே சொல்லிச்சு, நீ கண்டிப்பாக மென்டலாக தான் ஆகா அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு நான் சினிமாவில் நடிக்க வரேன், தென் அவரோடவே நடிக்கிறேன். இது ஹவு கேன் ஐ சே, மிஸ்டர் யூகி பேசும்போது சொன்னார் வைத்தறிச்சல் அப்படின்னு. நிஜமாவே நான் சொன்னேன், உங்களை பார்த்து வைத்தறிச்சல் பண்ணோம், சுகாவை பார்த்து வைத்தறிச்சல் பண்ணோம், நீங்களாம் ஒரு கூட உட்காந்து பேசுறீங்க. எப்படி 8 நாள் இந்த படத்தில் நடித்தேன், எப்படி நீங்கள் ஒரு புத்தக பிரியராக இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்களோட புத்தகங்கள் எடுத்துகிட்டு ஒரு தனிமையான இடத்துல குடா மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புத்தகம் படித்து எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த அனுபவம் எப்படியோ அதுதான் இந்த படத்தில் நான் நடித்த அனுபவம். அவரும் சுகாவும் திரு கமல்ஹாசனும் சுகானனும் பேசுகிறத தூரத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஐ எம் சேயிங் தட் இஸ் நவ் ஐ நோ வை தே காலம் சினிமாட்டிக் ஜீனியஸ் உலக நாயகன் எல்லாம் சொல்லுவாங்க, பட் நேரிலிருந்து பார்த்துக்கான எல்லாமே நடந்தது. அண்ட் மியூசிக்கை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இதில் ஒரு சில விஷயம்லாம் என் மண்டையை தாண்டி போகுது. கமல்ஹாசன் நடித்து பார்த்துருக்கோம், அவர் மிமிக்ரி பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். அவர் வந்து அசோகன் மாதிரிலாம் பண்ணி காட்டுறாரு, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பண்ணுறாரு. இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 8 நாளில் மிஸ்டர் கமல் அவர்கள் வந்து அவரோட குரு கேவி பற்றியும் ஓகே நாகேஸ்வரனை பற்றியும் பேசாத நாளே கிடையாது. And I found it touch my observation, sir, correct me if I'm wrong, and he spoke about them every day. And one day, he said, I didn't talk about him, and he said, I'm talking about him. He tells about, he tells about every, அவரோ சகோதரர்கள் அந்த புலி ஏண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்லாம் சொன்னார். அதை நான் மேடம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் இஸ் பர்சனல் ஜோக் ஓகே பிட்வீன் ஹிம் அண்ட் மிஸ்டர் நாகேஷ். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட். அண்ட் ஐ கான்ட் சே எனிதிங் மோர், அண்ட் ஐ எம் ஓவர் ஹிம். பட் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இருக்கேன், கன்சிமிட்டிங் நான் மிஸ் ஆகிடுவேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம், பிகாஸ் திஸ் மூவி ஓகே இட்ஸ் நாட் அபவுட் திஸ் மூவி. யா அண்ட் சானு யா, அது வேறு இல்லாமல் நான் வரும்போது கேட்டேன், சுகா நான் கேட்டேன், ட்ரெய்லரில் இருக்கியாடா? அவரே யோசிக்கிறார், அவர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பாரு, இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லை ட்ரெய்லரில் இல்லை படத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பட் திஸ் ஐ பி வெரி ஹாப்பி மேன். எல்லாம் நடிகருக்கும் நம்ம ரோல் எல்லாம் சொல்லுவோம், பட் இட்ஸ் நாட் அபவுட் தட், இட்ஸ் இஸ் ஜஸ்ட் மை 8 டே. ஓகே, மை கமராட்ரி மிஸ் மிஸ்டர் கமல், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஹவ் நெவர் பீன் ஓவர்வெல்ம்ட் ஆர் நெவர் பீன் ஸோ தேங்க்ஃபுல், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார்.